பூர்ணிமா vlogs இன்னைக்கு பூர்ணிமா vlogsல ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம் சோ அவல் வச்சு நம்ம பாயாசம் செய்ய போறோம் சோ அது எப்படி செய்ய போறதுன்றத பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்ன்றத பார்த்தறலாம் வாங்க அவல் பாயாசத்துக்கு தேவையான அவல் எடுத்து வச்சிருக்கேன் சோ வெல்லம் வந்துட்டு நான் நுணுக்கி எடுத்து வச்சிருக்கேன் சோ இது தேவையான முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் பால் வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து நான் காச்சி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் சோ பால் வந்துட்டு ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம செஞ்சிரலாம் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க சோ அடுப்புல வந்து நம்ம pan வச்சிருக்கோம் இப்போ நம்ம அடுப்பு பத்த வச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து முந்திரி திராட்சை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் சோ அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நெய் சேர்த்துக்கலாம் சோ நெய் நம்ம சேர்த்துட்டு முந்திரி திராட்சை வறுத்தெடுத்துட்டு அதிலே நம்ம வந்துட்டு அவல் போட்டு நம்ம வறுத்தெடுக்க போறப்ப நம்ம இப்ப நெய் வந்து நல்லா சூடாயிருச்சு நம்ம உடைச்சு வச்சிருக்க அந்த முந்திரியை சேர்த்துக்குவோம் சோ லைட்டா வந்துட்டு முந்திரி வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம திராட்சையும் போட்டு வறுத்து நம்ம ப்ளேட்ல மாத்தி எடுத்துக்குவோம் சோ இப்ப பாத்தீங்கன்னா முந்திரி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வருது சோ இந்த ஸ்டேஜ்லயே நான் வந்துட்டு திராட்சை நான் சேர்த்துக்கறேன் சோ இது நல்லா வந்துட்டு வறுபடட்டும் இது ஓரளவுக்கு வறுபட்டு வந்ததக்கு அப்புறம் நம்ம அப்படியே ப்ளேட்ல மாத்திட்டு சோ பாத்தீங்களா நல்லா வந்துட்டு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயி வந்துருச்சு இப்ப அப்படியே நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை அப்படியே நம்ம ப்ளேட்ல வந்துட்டு எடுத்துக்கறோம் திருப்பியும் இப்போ நம்ம இதே வந்துட்டு இந்த நெய்யிலயே நம்ம வந்துட்டு எடுத்து வச்சிருக்க அவல வந்துட்டு வறுத்துக்க போறோம் அப்படியே நெய்யில ஃபுல்லா நம்ம வறுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்துல இந்த உடைச்சு வச்ச வெல்லத்தை அப்படியே வந்து நம்ம பாகு மாதிரி நம்ம எடுத்துக்க போறோம் சோ வந்து நல்லா பாதி அளவுக்கு கரஞ்சி வந்திருச்சு சோ முழுசா கரஞ்சி வரட்டும் சோ இன்னொரு பாத்திரத்துல வந்து நம்ம தண்ணி வச்சிருக்கோம் சோ தண்ணி வந்துட்டு ஓரளவுக்கு காஞ்சி வந்திருக்கு இன்னும் நல்லா காஞ்சி வரட்டும் சோ இந்த தண்ணி வந்து நம்ம எப்படி மெஷர்மென்ட் நம்ம போட்டுறோம் அப்படினா சோ இந்த கப்ல வந்து நம்ம அவல் எடுத்துறோம் இல்லையா சோ இதுலயே வந்து 4 கப் அளவுக்கு மொத்தமா நான் தண்ணி எடுத்துர்க்கேன் சோ இதுல வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி இருக்கேன் அண்ட் வெல்லத்துல வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துர்க்கேன் சோ தண்ணி வந்து நல்லா காஞ்சி வரட்டும் வெல்லமும் அதுக்குள்ள கரையட்டும் இப்போ நல்லா வந்து தண்ணி வந்து காஞ்சி வந்துச்சு இப்போ இந்த அவல் பாத்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து நெய்யில வறுத்துட்டு மிக்ஸில வந்து ரிவர்ஸ்ல வந்து நான் சுத்தி எடுத்து வந்திருக்கேன் சோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் சோ இது அப்படியே வந்து நம்ம தண்ணியில வந்து சேர்த்துக்க போறோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க சோ நம்ம ஃபுல்லாவே சேர்த்தாச்சு சோ நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க நம்ம அவல் வந்துட்டு நம்ம போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணிலே நல்லா வந்துட்டு உங்களுக்கு வெந்து வந்துருச்சு சோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ஒரு கொதி நீங்க விட்டுக்கோங்க சோ நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க வெந்துருச்சா என்னன்னு இப்போ நம்ம இந்த உருக்கி வச்ச வெல்லம் இருக்கு இல்லையா சோ பாகு கரைச்சது அதை வந்துட்டு வடிகட்டிக்கிறேன் இதுலயே வந்து நம்ம அப்படியே வெள்ளப்பாக நம்ம சேர்த்துக்கலாம் சோ நீங்க வெல்லம் வந்துட்டு அப்படியே டைரக்டா நீங்க சேர்க்காதீங்க நிறைய உங்களுக்கு மண் அந்த மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு வடிகட்டிட்டு சேர்க்கிறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லது ஃபுல்லா நல்லா கலந்து விட்டுக்கோங்க
சோ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம அந்த வறுத்து வச்சிருந்த முந்திரி எல்லாமே நம்ம சேர்த்துறோம் சோ அதோட வந்து ஒரு மூணு ஏலக்காய் வந்துட்டு நான் நச்சி வச்சிருக்கேன் சோ அதையும் நான் சேர்த்துக்கறேன் சோ உங்களுக்கு फ्लेவர் வேணும் அப்படி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா நீங்க அதை ஒமிட் பண்ணிக்கலாம் சோ இப்போ வந்துட்டு நம்ம லைட்டா வந்துட்டு ஒரு பிஞ்ச் வந்து நம்ம salt சேர்த்துக்கறோம் சோ இத ஃபுல்லா நல்லா mix பண்ணிட்டு நம்ம இறக்க வேண்டியதுதான் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்ல நமக்கு வந்துட்டு அவல் பாயாசம் ரெடி ஆயிச்சு இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம வெல்லம் எல்லாம் போட்டு பாத்தீங்க அப்படினா இதல வெல்லம் அளவு நம்ம எப்படி போடுறது அப்படினா நம்ம வந்து ஓட்டர் வந்து வெல்லம் ಜಾಸ್ತಿ சாப்பிடுவோம் ஓட்டர் கம்மியா சாப்பிடுவாங்க சோ இப்போ இந்த அளவு நான் வந்து இந்த ஒரு கப் அளவுக்கு நான் ஃபுல்லாவே நான் செஞ்சிருக்கேன் சோ இதுக்கு வந்து நான் வந்து முக்கா கப் அளவுக்கு நான் முக்கா கிலோ அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்திருக்கேன் நீங்க வந்து 1 கிலோ கூட நீங்க சேர்த்துக்கலாம் நீங்க ஸ்வீட் ಜಾಸ್ತಿಯா சாப்பிடுறீங்க அப்படினா நீங்க 1 கிலோ வந்து நீங்க தாராளமா நீங்க சேர்த்துக்கலாம் சோ இதல வந்து நம்ம சூடு ஆறனதுக்கு அப்புறம் நம்ம பால் சேர்த்து பால் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடலாம் சோ இன்னும் டேஸ்டா இருக்கும் நமக்கு சோ இது அப்படியே வந்து நம்ம பவுல்ல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம் சோ நம்ம நார்மலா வந்துட்டு பால் பாயாசம் பருப்பு பாயாசம் அந்த மாதிரி நம்ம செய்வோம் சோ இது வந்து நம்ம நல்ல டிஃபரண்டா இருக்கும் சோ நல்ல சூப்பரான டேஸ்ட்ல நமக்கு வந்து அவல் பாயாசம் ரெடியா இருக்கு சோ இதுலயே வந்து நம்ம பால் வந்து சேர்த்துட்டு நம்ம சாப்பிடலாம் சோ நம்ம வந்துட்டு பாயாசத்துல அப்படியே வந்து நம்ம பால் சேர்த்தாச்சு சோ செம்ம டேஸ்டா இருக்கு சோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஒரு சூப்பராவும் இருக்கும் உங்களுக்கு வந்து புதுசாவும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம பார்த்தோம் சோ அவல வச்சு வந்து பாயாசம் செஞ்சிருக்கோம் கண்டிப்பா வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல நமக்கு கிடைக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு அது ஆல் ஆல் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தரா நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சோ எல்லா வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் थैंक यू